அனைவருக்கும் வணக்கம். ஐ ஆம் டாக்டர் சாந்தி ஃப்ரம் நந்தா சித்தா மெடிக்கல் காலேஜ். தேசிய சித்த மருத்துவ தினத்தை முன்னிட்டு எங்களது நந்தா சித்த மருத்துவக் கல்லூரியில் நாங்கள் சித்த மருத்துவ கண்காட்சியை நடத்தியுள்ளோம். அதில் எங்களுடைய டீமோட பேர் வந்து திருமூலர். அதில் நாங்கள் திருமூலரோட திருத்தலத்தை ஒரு கான்செப்டாக எடுத்து அதில் வந்து பாரம்பரிய விதை தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளை வந்து காட்சிப்படுத்தியுள்ளோம். அந்த திருமூலர் டீமில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அதை பற்றின எக்ஸ்பிளைன் ஃபுல்லாக சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். திருமூலரின் திருத்தலத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் அஃப்ரின் சபிகா, நந்த சித்த மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் 2ஆம் ஆண்டு பயில்கிறேன். எங்கள் அணியின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் டிஎம் சாந்தி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் குணப்படம் மருந்தாக்குவியல். எங்கள் அணியின் பெயர் திருமூலர். நாங்கள் திருமந்திரம் உடம்பார் அழியின் உயிரார் அழிவார், திடம்படம் மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடலை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் திருமந்திரத்தில் கூறியுள்ளார். அதாவது உடலும் உயிரும் சேர்ந்து இயங்கணும். உயிர் அழிஞ்சால் உடலும் அழிஞ்சிரும். அப்போ உடலும் உயிரும் சேர்ந்து இயங்குவதற்கு நம்ம ஆரோக்கியமான சத்தான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கொள்ளணும். இதன் கீழ் எங்களுடைய தலைப்பு பாரம்பரிய விதை தானியம் மற்றும் பருப்பு வகைகள். அதாவது நாங்கள் ஒரு கோவில் அமைப்பில் பாரம்பரிய பார்வைக்கு வந்து கீழே அமைப்பில் எங்களுடைய 80க்கும் மேற்பட்ட தானியம் விதை பருப்பு வகைகளை வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். நாங்கள் ஏன் இந்த கான்செப்ட் எடுத்தோன்னா, அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் வந்து புயல் வெள்ளம் மழை இதெல்லாம் வரும்போது விளைச்சல் நிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள பயிர் வகைகள் எல்லாம் அழிஞ்சிட்டு போயிடும். அதனால் அதை வரக்கூடிய தலைமுறைகளுக்கு வந்து வழங்குவதற்காக கோவிலோட கோபுர கலசத்தில் வந்து அதை பாதுகாத்து பத்திரப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இப்போ காலம் வந்து போக போக இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கும் என்னென்ன விதை பருப்பு வகைகள் தானியங்கள்லாம் இருக்குதுன்னு தெரியவே இல்லை. அதை நாங்கள் வந்து படிப்படியாக இறங்கி வரக்கூடிய எங்களுடைய தலைமுறையினருக்கு வந்து இதை காட்சிப்படுத்துறதுக்காக ஒரு தெப்பக்குளம் வடிவில் அமைச்சு அதை படிகளில் வந்து எங்களுடைய தானியம் விதை பருப்பு வகைகளை வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். என் பேர் தேதேதர்ஷினி, பிஎஸ்எம்எஸ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். இப்போ நான் சில தானிய விதைகளோட நன்மைகள் பற்றி சொல்ல போகிறேன். முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பில் வந்து மெக்னீஷியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால பாடி வெயிட் கெயின் பண்ணும். அப்புறம் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷர்ஸ் கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் என்னென்னா புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரையில் வந்து நல்ல ஸ்கின் டிசீஸ்க்கு வந்து க்யூர் பண்ணும். நெக்ஸ்ட் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் படுத்தும். அப்புறம் அகத்திக்கீரை. அகத்திக்கீரையில் வந்து அந்த விதையில் என்ன இருக்குன்னா பாடி கூலன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸ்கின்ல தேமல் இருக்குன்னா அதில் தேங்காய் நல்லா வதக்கி அரைச்சி போட்டோம்னா நல்லா க்யூர் பண்ணும். அப்புறம் கோவைக்காய் விதை. கோவைக்காய் விதையில் என்ன இருக்குன்னா ஹெப்படோமெகாலி க்யூர் பண்ணும். கல்லீரல் வீக்கத்தை கம்மி பண்ணும், கேன்சர்ஸ் ப்ரிவென்ட் பண்ணும், டயபெட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் க்யூர் பண்ணும். வணக்கம். என்னுடைய பேர் தீப்தி பிரியா. நான் ஒரு சில தானிய விதைகளை பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பச்சைப்பயிறு. பச்சைப்பயிறு நம்ம சாப்பிட்டோம்னா ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம அரைச்சி தலைக்கு தலைமுடிக்கு தரணும்னா முடி வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பார்த்து கசகசப்பு கசகசா அது வந்து சாப்பிட்டோம்னா ஸ்கின்னும் ஹேரும் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். அதில் கருவுறும் தன்மை உள்ளது. அப்புறம் பார்த்தோம்னா பாதாம் பருப்பு. அது நம்ம வந்து சாப்பிட்டோம்னா வாரத்தில் ஒவ்வொரு நாளைக்கு 7-7 பாதாம் சாப்பிட்டோம்னா முக அழகே கூட்டும். அதுவும் முகத்தில் இருக்க சுருக்கத்தெல்லாம் குறைக்கும், உடல் எடையையும் குறைக்கும். என் பேர் அனிஷ்வாத்திமா. நான் பிஎஸ்எம்எஸ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். திருமூலர் டீம் சார்பாக இங்கே இருக்கக்கூடிய விதைகளை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிவப்பு தண்டுக்கீரை விதை. இது நம்ம தண்டுக்கீரை கீரையாக பார்த்துருக்கோம், ஆனால் இதில் வந்து விதைகளும் இருக்குது. இதில் வந்து வைட்டமின்ஸ், அதுக்கப்புறம் புரதச்சத்து நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மருதாணி விதை. எல்லாத்துக்குமே தெரியும், அதாவது உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரும். அதுக்கப்புறம் பித்தத்தில் வந்து ஏற்படக்கூடிய கட்டிகள் எல்லாத்தையுமே வந்து இது சரி பண்ணும். அடுத்து வந்துட்டு நத்தைச்சூரி விதை. இது வந்து கல்லடைப்பு எல்லாத்துக்குமே காமனாக வந்து அடல்ட்ஸ்க்கு வரக்கூடியது. அது வந்து கல்லடைப்பு நோய் எல்லாமே சரி பண்ணும். அடுத்து வந்துட்டு குண்டுசூரை விதை. சிறுநீரக பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் வந்துட்டு இது க்யூர் பண்ணும். வணக்கம். என் பேர் அகிலாண்டேஸ்வரி ஜி. நான் பிஎஸ்எம்எஸ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு சில விதைகளோட தானியங்களோட யூசஸை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை விதை. கொண்டக்கடலை விதை நம்மளோட ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட இதய ஆரோக்கியத்தையும் வழிபடுத்தும். மூட்டு வலிக்கு எதிராகவும் பயன்படும். அடுத்தது பச்சைப்பட்டாணி. பச்சைப்பட்டாணி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு முக்கியமாக யூஸ் ஆகுது. அதில் விட்டமின் கே அதிகமாக இருக்குது. அதனால் போன் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாத்துக்குமே நம்ம பச்சைப்பட்டாணி எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே நம்ம ரெகுலர் யூஸில் அன்றாட பயன்படுத்தக்கூடிய தானியங்கள். அடுத்தது வந்து சங்குப்பூ விதை. சங்குப்பூ விதை நம்மளோட கல்லீரல் பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடியது. அது கழிச்சல், மாந்தம் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது நெற்பவளம். நெற்பவளம் புற்றுநோய்க்கு சிறந்த எதிர்மருந்தாக இருக்குது. அதோட கழிச்சல், மாந்தம் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நம்ம அதை பயன்படுத்துகிறோம். என் பேர் ஆரோவன்சி ஜெஃபி. ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்எம்எஸ் படிக்கிறேன். இங்கே இருக்க ஒரு சில விதைகள் பார்ப்போம். ஆமணக்கு. ஆமணக்கு வந்து மலவிளக்கியாக இருக்குது. உடல் வளர்ச்சியை வந்து தணிக்குது. கட்டிகள் அதாவது பாயில்ஸை வந்து உடைக்கும். அதுக்கப்புறம் வந்து மஞ்சக்காமலைக்கு வந்து மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து உளுந்து. உளுந்து வந்து நம்ம அன்றாட சாப்பிட்றோம். அது வந்து பெண்கள் மெயினாக பெண்களுக்கு வந்து வலுவூட்டுது தசைக்கு. அதுக்கப்புறம் வந்து பசி தூண்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆளி விதை. ஆளி விதைக்கு வந்து நிறைய யூசஸ் இருக்குது. அதில் ஒரு சில யூசஸ் வந்து மூட்டு வலியை வந்து குறைக்கும், இதய நோயை வந்து வராது தடுக்கும், ஆன்டி கேன்சரஸ் அதாவது ஆன்டி கேன்சரஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
வணக்கம், என்னோடய பேர் பி தீபா. நான் சித்தா ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். இங்கே இருக்க ஒரு சில விதைகள் மற்றும் தானியங்களோட யூசஸ் பார்ப்போம். சேராங்கொட்டை, சேராங்கொட்டை பார்த்திங்கன்னா சித்தா மெடிசனில் அதிகமாக யூஸ் பண்ணுற ட்ரக் இது. மெயினாக இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஹெப்பாட்டிட்டிஸ், அதுக்கப்புறம் புற்றுநோய், புற்றுநோயில் ஸ்கின் கேன்சர், பிளட் கேன்சர் இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா சூரியகாந்தி விதை. பொதுவாக சூரியகாந்தி எல்லாருக்கும் பூ மட்டும்தான் தெரியும், ஆனால் அதோட விதைகளுமே நிறைய யூசஸ் இருக்குது. பிளட் ப்ரெஷர், அதுக்கப்புறமா ஹார்ட் டிசீஸ், அது மட்டும் இல்லாமல் இம்யூன் சிஸ்டம் இது ரொம்ப பூஸ்ட் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா கொள்ளு. கொள்ளு வந்து உடல் எடையை குறிக்கவும், அப்புறம் சளி, காய்ச்சல், டயபிட்டிஸ் இதெல்லாம் வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெர்ம் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணும். இதுவும் இம்யூன் சிஸ்டம் பூஸ்டாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு எள். கருப்பு எள் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கவும், அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து புரதச்சத்தும், அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடியதும் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இரும்பு சத்தும் இருக்குது. இது செரிமானத்துக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். வணக்கம், என் பேர் தே அக்ஷயா. நான் பிஎஸ்எம்எஸ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா மிளகு பற்றி சொல்ல போகிறேன். மிளகு வந்து நஞ்சு மறிப்பு தன்மை அதில் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து உலகின் முதல் எதிர்மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிவர்சல் ஆன்டிடோட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஜலதோஷம், ஆஸ்துமா, இருமல், நெஞ்சுசலி இந்த மாதிரியான ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதை வந்து கஷாயமாக எடுத்துக்கிட்டோன்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்யூர் ஆகும். உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது பயன்படுது. மல்லி. மல்லி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸில் சுகர் லெவலை ரெகுலேட் பண்ணுறதுக்கும், பாடி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், ரத்த சோகை, மாதவிடாய் சுழற்சி கோளாறு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் க்யூர் பண்ணுறதுக்கு மல்லி யூஸ் ஆகுது. வணக்கம், என்னுடைய பெயர் மு அமிர்த வர்ஷினி. நான் நந்த சித்த மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறேன். நான் சொல்ல போகிற யூசஸ் வந்து டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு கடுகு. கடுகு உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்குது. கோதுமை உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் வாயில் உள்ள துர்நாற்றத்தை போக்குது. நெக்ஸ்ட்டு சோளம். சோளம் நம்ம உடல் எடையை கூடுறது மட்டும் இல்லாமல் ரத்த சோகையை குணப்படுத்துது. நெக்ஸ்ட்டு வெந்தயம். வெந்தயம் வந்து நம்ம நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்த நோய்க்கு மருந்தாகிறது. வணக்கம், என் பேர் டி தீபஜோதி. நான் நந்தா சித்தா மெடிக்கல் காலேஜில் பிஎஸ்எம்எஸ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஏலக்காய் பற்றி பார்க்க போகிறோம். ஏலக்காய் வந்து நம்ம நார்மல் ரொட்டீன் லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு வரோம். அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா பாடியோட இம்யூனிட்டி பவர் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஜீரண சக்தி வந்து அதிகரிக்குது. கேழ்வரகு பார்த்தோம்னா ரத்த சொகையை வந்து குணப்படுத்துது. இரும்பு சக்தி வந்து மேம்படுத்துது. குடல் வலிமையை வந்து மேம்படுத்துது. நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பீட்ரூட் விதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்துது. வயிற்றுப்புண்ணை வந்து குணப்படுத்துது. வணக்கம், என் பேர் வந்து ராவு தேவதர்ஷினி. பிஎஸ்எம்எஸ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். நான் வந்து சில விதைகள் தானியங்களை பற்றி விவரிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சீரகம். சீரகம் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம தினமும் யூஸ் பண்ணிட்டு வரோம் உணவுகளில். இது வந்து செரிமானத்துக்காகவும் இது உடல் வலிமை பெறத்துக்காகவும் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓமம். ஓமம் வந்துட்டு சளி கோழைகளை வந்து அகற்றுது, அப்புறம் நல்ல கொழுப்பையும் அதிகரிக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாய்விடங்கம் விதை. வாய்விடங்கம் விதை வந்து வயிற்று வலி, வயிற்று பொருமல், பெருவயிறு போன்ற நோய்களுக்கெல்லாம் உதவி புரியுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மயிர்மாணிக்கம். மயிர்மாணிக்கம் வந்துட்டு பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளை நோயை வந்து வராமல் தடுக்குது. அப்புறம் கட்டி, வீக்கங்கள் அதை எல்லாத்தையும் சரி பண்ணுது. வணக்கம், நான் வந்துட்டு அமலாக்ஷியா ஃப்ரம் செகண்ட் இயர் ஆஃப் நந்தா சித்தா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வந்து பப்பாளி விதை. ஸோ பப்பாளி விதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. மேலும் புழுக்கள் இருந்துட்டு நம்ம வயிற்றில் இருந்துச்சு அப்படின்னா குடல்களில் இருக்கிற புழுக்கள் இருந்துட்டு வெளிப்படும். அதுக்கப்புறம் நம்ம புற்றுநோய்க்கும் இருந்துட்டு பப்பாளி விதையை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ரிசர்ச்சஸ் போயிட்டுருக்கு. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு. இந்த தட்டைப்பயிறு வந்துட்டு உடலுடைய இடையை இருந்துட்டு குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னா ஒபிசிட்டி இருந்துட்டு க்யூர் பண்ணுது. மேலும் இருந்துட்டு சர்க்கரை நோயாளிகளும் இந்த தட்டைப்பயிறு இருந்துக்கிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது நோய் இருந்துக்கிட்டு தடுக்கும், அதாவது நோய் தொற்று இருந்துக்கிட்டு தடுக்கிற தன்மை தட்டைப்பயிருக்கு இருக்கிறது. வணக்கம், நான் ஏ தேதர்ஷினி பேசுகிறேன். நான் வந்து சித்த மருத்துவக் கல்லூரியில் நந்தா சித்த மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்றுட்டு வரேன். நாங்கள் வந்து சில தானிய வகைகள் மற்றும் விதை வகைகளை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதில் நான் கடுக்காய் பற்றி சொல்ல போகிறேன். கடுக்காய் வந்து மெயினாக சித்த சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் திருபல சூர்ணத்தில் கடுக்காய்க்கான பங்கு வந்து அதிகம்னே சொல்லலாம். இது வந்து சீதபேதி, அப்புறம் வாய்ப்புண், மூலம் இதுக்காக வந்து மெயினாக நம்ம கொடுத்துட்டு வரோம். அப்புறம் காப்பிக்கொட்டை. காப்பிக்கொட்டை பார்த்தோம் அப்படின்னா வந்து சிறுநீர் பெருக்கி செய்ய வந்து உண்டு இதுக்கு. அப்புறம் இது வந்து புத்துணர்ச்சியை கொடுக்குது. நாங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணது போக நாங்கள் கான்வர்சேஷன்லேயே கொண்டு வந்திருக்கோம். மை நேம் இஸ் அனிதா, பிஎஸ்எம்எஸ் செகண்ட் இயர். இப்போ வந்து உள்ளே டிஸ்பிளே பண்ணிருக்க திருமூலரை வந்து எதால் அலங்கரித்தோம், பயன்படுத்திய விதைகள் மற்றும் தானியங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இவருடைய அவுட்டரில் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகத்தை வச்சு நம்ம யூஸ் பண்ணி நாங்கள் அவுட்டர் பார்டர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இவருடைய தலைமுடிக்கு பார்த்தீங்கன்னா கடுகு யூஸ் பண்ணிருக்கோம். அவருடைய நெற்றி பொட்டுக்கு பார்த்தீங்கன்னா குன்றிமணி வச்சு நாங்கள் அலங்கரிச்சிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவருடைய காதணிக்கு பார்த்திங்கன்னா ஆலி விதையை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து அலங்கரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அவருடைய ஃபுல் அவுட்டரில் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு யூஸ் பண்ணி நாங்கள் அலங்கரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அவருடைய திருநீருக்கு பார்த்திங்கன்னா வரகு யூஸ் பண்ணி அலங்கரிச்சிருக்கோம்.
அடுத்தது அவருடைய உடைக்கு பார்த்திங்கன்னா சிவப்பு சோளம் யூஸ் பண்ணி வடிவமைச்சிருக்கோம். அடுத்தது அவருடைய மேனிக்கு பார்த்திங்கன்னா தினை யூஸ் பண்ணி ஃபுல்லாக அலங்கரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அவருடைய ருத்ராட்சத்துக்கு பார்த்திங்கன்னா முருங்கை விதை யூஸ் பண்ணி ஃபுல்லாக திருமூலரை வந்து வடிவமைச்சிருக்கோம். வணக்கம், என் பேர் கிறிஸ் மேத்யூ, சித்தா 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். தானியம் தொலைத்து தரணியை தகர்த்தோம், ஏனைய விதைகளை ஏனடா மறந்தோம். திரும்பிப்பார் திசைதோறும் திருத்தலம், திருத்தலம் தோறும் கலசம், கலசம் தோறும் களஞ்சியம், களஞ்சியம் தோறும் தானியம், தானியம் தேடி நன்றி.